Tamil Shorthand Senior 90 words per minute August 2014 5 seconds. Comments. மாண்புமிகு தலைவர் அவர்களே, இந்த அவையின் முன் மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்துள்ள வரவு செலவு திட்டத்தை நான் பொதுவாக ஆதரிக்கிறேன். இதில் பல அபிவிருத்தி திட்டங்கள் சேர்க்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. வரவு செலவு திட்டத்தில் துண்டு விழுந்துள்ளதால் புதிய வரி முறைகள் போடப்பட்டிருக்கின்றன. நிலவரி உயர்வு சிறு விவசாயிகளையும் வறண்ட பகுதிகளையும் பாதிப்பதாக இருக்கிறது. இதை மாண்புமிகு நிதி அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். பொதுவாக விவசாயிகளுடைய உற்பத்தி பொருள்களின் விலை இறங்கு முகமாகவும் விவசாயிகள் வாங்கக்கூடிய இதர பொருள்கள் விலை ஏறு முகமாகவும் இருக்கிறது. இதை சமநிலைப்படுத்த வேண்டியது அவசியம். அரசின் கடமைகளில் இதுவும் ஒன்று ஆகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகளுடைய கடன் வசதிக்கு திட்டவட்டமான ஏற்பாடு அவசியமாகும் என்பதை இந்த நேரத்தில் வற்புறுத்துகிறேன். விவசாயிகள் கடனை திருப்பி செலுத்துவதை தள்ளிப்போடும் சட்ட முன்வடிவால் ஏற்பட்ட நிலைமையை அரசு கவனிக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன். விவசாய பொருளாதார நிலை மோசமானால் விவசாயிகளின் நிலைமை விபரீதமாகும் என்பதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். கிராமங்களில் கூட்டுறவு வங்கிகள் ஏற்படுத்தி விவசாயிகளுக்கு கஷ்டம் இல்லாமல் விரைவில் கடன் கிடைப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டியது அவசியமாகும். இது பற்றி அரசு கவனம் செலுத்த வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அதோடு விவசாயிகளுக்கு ஒரு வருட காலத்தில் 4 முதல் 6 மாதங்கள் தான் வேலை கிடைக்கிறது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். எஞ்சிய மாதங்களில் விவசாயிகளுக்கு சிறு குடிசை தொழில்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். மேலும் கிராமங்களுக்கு போதிய அளவு மின்சாரம் விஸ்தரிக்கப்பட வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அபிவிருத்தி திட்டங்களில் கூட்டுறவு சங்கங்களும் உள்ளாட்சி நிர்வாகமும் பங்கு கொள்ள செய்ய வேண்டியது அவசியம் என்பதனை ஞாபகப்படுத்துகிறேன். அப்படி செய்தால்தான் அந்த திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும் என்பது என் கருத்து. விற்பனை வரியால் கூட்டுறவு பண்டக சாலைகள் பாதிக்கப்படுகின்றன. பெரிய வியாபாரிகள் விற்பனை வரியிலிருந்து தப்புவதற்கு பல முறைகளை கையாளுகிறார்கள். இந்த முறையை கூட்டுறவு பண்டகசாலைகள் கையாள முடியாது என்பதை அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். ஆகையால் கூட்டுறவு பண்டகசாலைகளுக்கும் கூட்டுறவு நெசவாளர் உற்பத்தி விற்பனை சங்கங்களுக்கும் விற்பனை வரியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். தேசிய அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் போடப்பட்டுள்ள சாலைகள் பராமரிப்பின்றி சீரிழந்து வருகின்றன. இந்த சாலைகளின் பராமரிப்பை உள்ளாட்சி நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் அல்லது அரசு எடுத்து வேறு ஏற்பாடு செய்ய வேண்டும். தேசிய விஸ்தரிப்பு
திட்ட வட்டாரத்தில் சாலைகள் போடுவதற்கு கஷ்டமாக இருப்பதால் சில வீதிகளை அரசு வகுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு அமைப்பை ஏற்படுத்தினால் அது அழியாமல் பாதுகாக்க வேண்டும். மும்பை சிவாஜி கூட்டமைப்பிலிருந்து கொல்கத்தா துர்கா கூட்டமைப்பிற்கு எழுதும் கடிதம். அன்புடையர், நாங்கள் குளிர்பதன பெட்டி தயாரிப்பிலும் விற்பனையிலும் நீண்ட காலமாக ஈடுபட்டிருப்பது தங்களுக்கு நன்கு தெரியும். இப்பொழுது சில இயந்திர நுட்பங்களின் மூலம் இந்த பெட்டிகள் கூடுதல் பயன் அளிக்கும் வகையில் சில மாற்றங்கள் செய்திருக்கிறோம். இதில் பனிக்கட்டி உறையாதபடியும் அமைத்துள்ளோம். கூடுதலாக அறைகள் ஏற்படுத்தப்பட்டு இருப்பதால் பால் போன்ற திரவ பொருள்கள் ஓர் அறையிலும் இதர காய் கனி போன்ற பொருள்களை வேறு அறைகளிலும் வைத்து கொள்ள வசதியாக அமைக்கப்பட்டுள்ளது. இதை பார்வையிட்டவர்கள் இதை விரும்பி வாங்க உற்சாகத்துடன் இருக்கிறார்கள். வாடிக்கையாளர்களுடைய வசதியை கருத்தில் கொண்டு தற்காலிகமாக இவற்றை சலுகை விலையில் விற்க முடிவு செய்துள்ளோம். காலம் கடந்தால் விலையை ஏற்றக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஆகையால் இவை விரைவில் விற்பனை ஆகும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. உங்கள் பகுதியில் இந்த புதிய பொருளுக்கு அமோகமான வரவேற்பு இருக்கும் என்று தோன்றுகிறது. உங்கள் தேவைகளை தெரிவித்தால் நாங்கள் அதை கூடிய விரைவில் பூர்த்தி செய்ய முயற்சிப்போம். தங்கள் நம்பிக்கையுள்ள